துபாயில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துபாயில் இன்டர்நேஷனல் யூத் யோகா ஃபெடரேஷன் மற்றும் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா சார்பில் முதல் சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, மஸ்கட், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலரும் பங்கேற்றனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் மயூராசனம், திரு விக்ரம் ஆசனம், சிரசாசனம், பூரண சலபாசனம் என்று பல்வேறு ஆசனங்கள் கொண்டு யோகா போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஓசோன் யோகா ஆசிரியர் பாலகிருஷ்ணன், நாணக்கனி யோகா ஆசிரியர் மதனிகா ஆகியோர் தலைமையில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களான கணித்ரா, தேவகர்ஷன், திவித் மற்றும் கல்லூரி மாணவர் கௌதம் உள்ளிட்ட 4 பேரும் தங்கப்பதக்கங்களை வென்று முதல் பரிசையும், பள்ளி மாணவன் கீர்த்தி யோகன் வெள்ளிப்பதக்கம் வென்று 2ஆம் பரிசையும் பெற்று சாதனை படைத்தனர். யோகா போட்டியில் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சர்வதேச அளவில் யோகா போட்டியில் சாதனை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். பாப்பா இங்க பாருங்க. அப்படியே இருங்க. என் பேர் சிபி கௌதம். நான் வந்து ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கடந்த 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் துபாயில் நடந்த இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப்ஸில் நான் வந்து 16 to 20 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரியில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ தான் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது துபாய் அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்கேன் 16 to 20 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரியில் காமன் குரூப்பில். ஒரு 70 to 75 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து வேரியஸ் கண்ட்ரீஸில், அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 50 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அப்புறமா சிங்கப்பூர், அப்புறம் மெக்சிகோ, யூஎஸ்ஏ, துபாயிலிருந்தும் கூட வந்திருந்தேன். என் பேர் ஜிவை தேவர்ஷன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் வந்து துபாய் போனதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷனில் துபாயில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆர்டிஸ்டிக் யோகாவில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மஸ்ரீ யோகா பாட்டி நானம்மாளோட பேத்தி பேசுகிறேங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன் துபாயில் அட்மிரல் பிளாசாவில் நடந்துச்சு 8th to 12th வரைக்கும்.
அதில் 10th காம்படிஷன் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் பிளேசஸ்லேருந்து துபாய், அபுதாபி, சார்ஜா, அப்புறம் வந்து மெக்சிகோ, கெனடா எல்லாத்துலேருந்தும் நிறையா காம்படிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லோரும் நிறையா அவங்கவுங்க ஏஜ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவஹர்ஷன், திவித், கனித்ரா, அப்புறம் ஹரியானா ஹாஸ்னி, ஆர்டிஸ்டிக் பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரியிலும் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. நாங்கள் இதை எல்லாருமே இது மேக்ஸிமம் இதை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம். இன்னொன்று, நான் வந்து டிஎன்ஒய்எஸ் முடிச்சுட்டு எம்டி யோகா வந்து முடிச்சிருக்கேன். நான் வந்து யோகா டீச்சராக கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக இருக்கேன். இது வந்து இன்டர்நேஷ்னல் யோகா தெரப்பியும் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நானும் இன்டர்நேஷ்னல் யோகா தெரப்பி முடிச்சிருக்கேன். ஸோ நான் யோகா டீச்சராக இவங்க எல்லாத்தையும் கைட் பண்ணி கூப்பிட்டு போனேன். தேங்க்யூ. வந்து இது வரைக்கும் ஒரு 15-20 காம்படிஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் 30 பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ. யோகா பாட்டி பத்மஸ்ரீ நாராமாரோடைய 4வது பையன் பேசுகிறேன். இது என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டீம் கிட்டத்தட்ட 25 பேர் துபாயில் போய் இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. அதுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் பல்வேறு நாட்டில் மதனிங்க சொன்னாங்க, வெளிநாடுகள் பல்வேறு நாடுகள் இருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், அந்த மாதிரி வெளில துபாய் அந்த மாதிரி எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்ம மெயின் இந்தியாவில் போனதில் 50% ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம கோயம்புத்தூர் தான், தமிழ்நாடு அது எல்லாம் சேர்ந்து போனோம். அந்த போட்டியில் வந்து நிறைய பேர் கலந்துட்டாங்க. அதில் சிறப்பாக பண்ணது, பட் துபாயிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அங்கே துபாயில் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு வருது யோகாக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாரு நாணக்கணி வந்திருந்தாங்க, அப்புறம் வந்து பிராணா யோகா சென்டர், நலம் யோகா சென்டர், ஆனந்தம் யோகா, இந்த மாதிரி எல்லா சென்டர்லேருந்தும் ஒரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதுக்குன்னு தனித்தனியே தேர்வுகள் நடந்தது, இன்டர்நேஷ்னல் போட்டிக்காகவே நடந்தது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும், ரொம்ப ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இந்த துபாய்க்கு போயிருந்தோம். அது வெற்றிகரமாக காம்படிஷன் முடிஞ்சது, நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். அங்கே என்ன பண்ணுவோம், துபாயில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் நாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இப்போ அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எல்லாம் ஐடி கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோகாவை ஒரு யோகா மெடிடேஷனை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதுலேயே வந்து நான் வந்து இவ்வளோ நாள் டிப்ளமா யோகா நடத்துகிறேன். இப்போ இன்டர்நேஷ்னல் யோகா தெரப்பின்னு ஒரு கோர்ஸும் ஆரம்பித்து அதுவும் ஓசோன் யோகா மூலியமாக நடந்திருக்கு. ஸோ நாங்கள் எல்லாம் டீமாக போயிட்டு வந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நன்றி, வணக்கம்.